வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக தாய்நாட்டிலே நீங்கள் பார்ப்பதற்கு இயங்குகின்றால் அது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்காக உங்களுக்கு அறிய தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களை நாங்கள் அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வருத்தலை விழான் பகுதிக்கு. அதிலும் குறிப்பாக ஒரு காலத்திலே தமிழ் கூறும் நல் உலகை கண்ணுடைய அறிவு கரங்களினாலே கட்டி ஆண்டிருக்கக்கூடிய மகாவித்துவான் கணேச ஐயர் அவர்களுடைய நினைவு ஆலயம் யுத்த சூழ்நிலைகள் காரணமாக பழுதடைந்திருந்து இன்றைக்கு மீளவும் அதனை திருத்தி புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் செய்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் அடங்கிய இரண்டு நூல்கள், அவர் சார்ந்த இரண்டு நூல்களை கூட இன்றைய தினம் வெளியிடுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே நீங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினூடாக எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இந்த பகுதி புதர் மண்டி இருந்தபோது கூட பார்த்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினத்திலே புது பொலிவோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதியையும் அந்த பகுதியிலே இடம்பெறக்கூடிய மகாவித்துவான் கணேச ஐயர் அவர்களுடைய நினைவாலய புனருத்தாரணம் செய்யப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய திறப்பு மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளையும் காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். வித்துவ சிரோமணி கணேச ஐயர் அவர்கள் வர்த்திரவிழான் பதியிலே நீண்ட காலமாக தவமுனிவராக வாழ்ந்தவர்கள். இளவை இந்த வர்த்தலை மண்ணிலே பெண்ணெடுத்து வாழ்ந்து இளவயதிலேயே துணைவியை இழந்ததன் பின்னர் ஒரு தவமுனிவராக வர்த்தலைவிழான் மருதடி விநாயகர் ஆலயத்தின் தெற்கு பகுதியிலே ஒரு பர்ணசாலை ஒன்று அமைத்து அதிலே தவ வாழ்ந்து வாழ்ந்த சிரேட்டர். அவருடைய கோலத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு 5 அடி உயரமுள்ள ஒரு சாதாரண மனிதருடைய தோற்றம், அறையிலே 4 முழ வேட்டி, முழங்காலுக்கும் கணைக்காலுக்கும் இடையே அதனுடைய அடிப்பகுதி அமைந்திருக்கும், தோளிலே உத்தரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு துண்டு, முருகு சடை, தாடி, மிதியடியிலே நடந்து வருதல், குடையொன்று கவித்திருத்தல், அந்த குடையும் கூட மேலே உள்ள கரும நிறம் மறையும் வண்ணமாக வெள்ளை சீலையாலே வேயப்பட்ட தோற்றம் கொண்டது. அத்தகையதொரு தவமுனிவராக வாழ்ந்தவர்கள். நான் சிறு வயதிலே அவருக்கு அவருடைய ஆசிரமத்துக்கு அருகாமையிலே சுமார் 100 யார் தூரத்திலே வாழுகின்ற பேறு பெற்றவன். அது மாத்திரமல்ல, அவருக்கு வேண்டிய தொண்டுகளை செய்யக்கூடியதொரு பெரும்பேறும் பெற்றவன். தொண்டென்று சொல்லுகின்ற பொழுது எல்லாருக்கும் அத்தகைய பேறு கிட்டியதில்லை, மிக சிலருக்கு மாத்திரம் அவரை அண்டக்கூடியதொரு பேறு கிட்டியது. அவரை யாரும் அண்ட மாட்டார்கள். அத்தகையதொரு தனி நிலையிலே வாழ்ந்தவர்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியிலே தான் நான் அவரை சந்திக்க முடிந்தது. அவருடைய தரிசனமே இறைவனுடைய ஒரு தரிசனம் என்று சொல்லக்கூடியதாக இந்த ஊரவர்கள் மாத்திரமல்ல அயலூரவர்களும் நம்பி வாழ்ந்தார்கள். பெருமானுடைய தலத்தை சுற்றி சுற்றி வந்து அங்கே தவமுனிவராக நிட்டகூடி நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள்.
இப்போ 70 வயது ஆச்சுது. அவன் நான் ஒரு 10 வயசு பிள்ளையாக இருக்கேக்குள்ள ஐயாவை எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நாங்கள் இந்த பிள்ளையாவுக்கு அம்மங்கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போய்க்கிற ஐயா அந்த இந்த அம்மங்கோயிலேருந்து அந்த பிள்ளையாவுக்கு வருவார். அதிகமாக காலமேல பின்னத்தில் மத்தியானத்துலாம் வருவார். இப்போ ஐயா கோயிலில் இருந்து நடந்து வரும்போது கணேசையான்னு சொல்லி எல்லோரும் பண்டிதர் கணேசையான்னதான் தெரியும். அவருக்கு எல்லாருமே நாங்கள் விலத்தி நிற்போம். இல்லை அவருக்கு அவ்வளோ மரியாதை அந்த நாளில் மக்கள் எல்லோரும் நல்ல மரியாதை. இப்போ அவர் அந்த நாள் ஒரு சாமியாக தான் எல்லோரும் பார்த்தோம் நாங்கள்னு. அதுக்கு பிறகு இராணுவ நடவடிக்கை வந்து அவர் இறந்து எல்லாம் இதெல்லாம் சமாதி கட்டினவைகள். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம் ஒரு தினம் தேடல. இப்போ திரும்ப அவர் புனரமைப்பு பண்ணி பார்க்கல பெரிய சந்தோஷமே. இன்றைய இந்த நிகழ்வை தலைமையேற்று நிகழ்த்தி இருக்கக்கூடிய பண்டிதர் ஜெகதீஸ்வர குருக்களையா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து இன்று தமிழ் உலகமும் சைவ உலகும் போற்றக்கூடிய ஒரு மகானாக விளங்கிய மகாவித்வான் கணேசையா அவர்களுடைய நினைவு மண்டபத்திலே அவருடைய நினைவு விழாவிலே கலந்து கொள்வதிலே அனைத்து அந்தணர்களும் சைவ பெருமக்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். புன்னாலைக்கட்டுவன் ஆயாக்கடவை சித்தி விநாயகர் ஆலிய பாரம்பரிய பரம்பரை அர்ச்சகராகவும் உரிமையாளராகவும் விளங்கிய மகாவித்வான் கணேசையா அவர்கள் அந்த ஆலயத்தை பரிபாலித்து வந்தது மாத்திரமல்லாமல் இங்கு வர்த்தலவிழான் கிராமத்திலே மரிதடி விநாயகர் ஆலயத்திற்கு அருகிலே திருமணத்தினை செய்து இங்கும் தன்னுடைய பிற்கால வாழ்வினை கழித்து நிறைவடைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தமிழிலே தொல்காப்பியம் முதலாக மேகதூத காரிகை வரையிலே பல நூல்களினுடைய ஆசிரியராகவும் உரையாசிரியராகவும் விளங்கி இலங்கை தமிழ் மக்களாலும் அறிஞருலகத்தினாலும் இந்திய தமிழுலக தமிழ்ச்சங்க அறிஞருலகினாலும் கௌரவிக்கப்பட்ட பெரியார். இன்றும் தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கண நூலுக்கு ஐயா அவர்கள் எழுதிய உரைக்கு நிகராக இலங்கையிலும் இந்தியாவிலும் கூட அந்த உரைக்கு சமமாக ஒரு உரை வெளிவரவில்லை. அது ஐயா அவர்களை தமிழ் உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தது. தமிழ் உலகம் அவரை போற்றியது. பிற்காலத்திலே ஐயா அவர்கள் குருமுனிவர் போல தவசிரேஷ்டர் போல இங்கு மருதடி விநாயகர் வர்த்தலவிழான் மருதடி விநாயகர் ஆலயத்திற்கு அருகிலே வாழ்ந்து பல தியானங்களிலே ஈடுபட்டு பல நூல்களை இயற்றி தமிழ் உலகத்திற்கும் சைவ உலகிற்கும் அளப்பெரிய பணியாற்றினார்கள். அவர்கள் பல நல் மாணாக்கர்களை உருவாக்கினார்கள். அக்காலத்திலே வாழ்ந்த தமிழறிஞர்களினாலே இந்திய தமிழறிஞர்களாலே எல்லாம் பொற்கிழி வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். அவர்கள் தனக்கு தான் துற வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினாலே தனக்கு வழங்கப்பட்ட அந்த பொற்கிழியை இரு சம பங்குகளாக பிரித்து ஆயாக்கடவை சித்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயக பெருமானுக்கு திருமுடியும் இங்கு வர்த்தலவிழான் மருதடி பிள்ளையார் ஆலய விநாயக பெருமானுக்கு திருமுடியும் என்னும் நகைகளும் செய்து கொடுத்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்தார்கள். ஐயா அவர்கள் மருதடி பிள்ளையார் ஆலயத்திற்கு தென்புறத்தே உள்ள ஒரு சிறிய குடிசையிலே பர்ணசாலை போன்ற ஒரு சிறு குடிசையிலே வாழ்ந்து இன்னும் பல அறிஞர்களையெல்லாம் நல்மாணாக்கர்களையெல்லாம் உருவாக்கி தமிழுலகத்துக்கும் சமய உலகிற்கும் சேவை செய்திருக்கின்றார்கள். காலத்திற்கு காலம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் அடங்கிய நூல்களை பேராசிரியர் சிவலிங்கராஜா
முதலாக தமிழறிஞர்களாலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. சில அழிகாலத்தாலே அழிந்து போனாலும் கூட அவைகள் மீளமைப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடும் இங்கு இன்றைய தினம் வித்வசிரோன்மணி ஐயா அவர்களுடைய ஞாபகார்த்த குறிப்புகளும் அவர்களுடைய நூல்களில் ஒன்றாகிய மேகதூத காரிகையும் இன்றைய நினைவு விழாவிலே வெளிவருகின்றது. பன்னிரண்டு லட்சம் ஸ்படிகலிங்களுக்கு சமனாக ஒரு பானலிங்கம் அமைந்துள்ளது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. பானலிங்கம் உருவாகிற இடம் வந்து கங்கை உற்பத்தியாகிற இடம் வந்து கோமுக்கின்ற இடம். கங்கை உற்பத்தியாகின்ற கோமுக் என்பது மாட்டின் பின்புறமுள்ள பகுதி ஆகும். அந்த இடத்திலிருந்து வருகின்ற ஜலம் குளிர்காலங்கள் முடிந்து வெயில் காலம் வருகின்ற பொழுது பனிகள் உருகி அருவியாகி ஒரு இடத்தில் பேரிரைச்சலுடன் பெருந்தொகையான நீர் கொட்டப்படும். கொட்டப்படுகிற இடம் வந்து அந்த இடத்தில் வந்து பெரிய ஒரு துவாரம், பாதாள துவாரம் அமையும். அந்த பாதாள துவாரத்துள் கங்கையிலிருந்து வருகின்ற கற்கள் அந்த பாதாள துவாரத்துள் போய் நீரின் மேலே இருந்து விழுகின்ற நீரின் வேகத்தால் ஒரு சுழற்சி ஏற்படும். இப்படியான சுழற்சி அந்த கல்களோடு சேர்ந்து நீர் ஆயிரக்கணக்கான வருடங்களோ லட்சக்கணக்கான வருடங்களோ நீருள் சுழற்சிகள் ஏற்பட்டு அவை வந்து லிங்கங்களாக உருப்பெறும். பின்பு கடும் வறட்சி காலங்களில் பனிகள் அல்லது கடும் வெப்ப காலங்களில் பனிகள் பெருந்தொகையாக இமாச்சல் பிரதேசத்தில் உருகிற பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கின் பொழுது அந்த பாதாள துவாரத்தில் உள்ள லிங்கங்கள் நீரின் வேகத்தால் மேலே அடித்து வரப்படும். மேலே அடித்து வரப்படுகிற நீர் கங்கையின் கரையோரமாக காசி பிரதேசத்தை நோக்கி அடித்து செல்லப்படும். காசி பிரதேசங்களில் இது பரவி காணப்படும். இந்த வானலிங்கத்தின் சக்தியை நீங்கள் 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் அல்லது 1000000 ஆண்டுகள் கழிந்தாலும் அதனுடைய குளிர்மை, அதனுடைய நிறம், நீங்கள் அதை உன்னிப்பாக உங்களுடைய கருவி மூலம் அதை க்ளோஸ்அப்பில் எடுத்தால் தெரியும். அந்த வானலிங்கத்துக்குள் ஒரு ஒளி, பவுன் துகள்கள் உள்ள ஒரு ஒளி அதுக்குள் தென்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக வருத்தலை விழான் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய மகாவித்துவான் கணேசையர் அவர்களுடைய நினைவாலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளையும் அங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களினுடைய வாயினாலே மகாவித்துவான் கணேசையர் அவர்களுடைய வாழ்க்கை நினைவு குறிப்புகளையும் கேட்டும் பார்த்தும் ரசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீசுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே.